இப்போ நாம பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தினமும் 10 கேள்விகள் அப்படிங்கிற செஷனை நம்ம தொடர்ந்து இது பண்ணிட்டு வந்தோம். சில காரணங்களால் அதெல்லாம் என்னால் தொடர முடியல. இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 கேள்விகள் செஷனை இப்போ நம்ம தொடர போகிறோம். முதல்ல இன்றைக்கி பார்க்கக்கூடியது பாக்டீரியா பற்றி பார்க்க போகிறோம். பாக்டீரியா என்பது ஒரு செல் உயிரி, ஓகேங்களா? பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு செல் உயிரி. பெரும்பாலான பாக்டீரியாங்கள் இல்லாதது குளோரோஃபில், ஓகேங்களா? பெரும்பாலான பாக்டீரியாக்கள் அதில் குளோரோஃபில்ங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது, ஓகேங்களா? அதை பச்சையும் சொல்லுவாங்க, குளோரோஃபில். பாக்டீரியாவில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைஃபாய்டு வந்து பாக்டீரியாவில் ஏற்படுது, டிப்தீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதனால் ஏற்படக்கூடியது தான், சீதபேதி இது வந்து பாக்டீரியாவில் ஏற்படக்கூடியது, எலும்புருக்கி, ஓகேங்களா? எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபி, இதெல்லாம் வந்து பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள். நன்மை செய்யும் பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு பாலை தயிராக்குதல், குப்பையை உரமாக்குதல், மாவை புளிக்க செய்யுதல், இதெல்லாம் நன்மை செய்யக்கூடியது. அதாவது பாக்டீரியாவில் ரெண்டு வகை இருக்குங்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடியது, இந்த டைஃபாய்டு, டிப்தீரியா, சீதபேதி, எலும்புருக்கி இது போல் தான். அதே போல் பாலை தயிராக்குற பாக்டீரியா வந்து லாக்டோபெசிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? குப்பையை உரமாக்குதல், மாவை புளிக்க செய்தல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாவோட வேலை. முதல் முதலில் உலகில் தோன்றிய உயிரினம் பாக்டீரியா. முதல் முதல்ல உலகில் தோன்றிய உயிரினம் எது அப்படின்னு கேட்டால் பாக்டீரியா. பாலை தயிராக பாக்டீரியா என்பது லாக்டோபெசிலஸ். உருண்டை வடிவ பாக்டீரியாங்கள் பெயர் காக்கஸ் அப்படிங்கிற பெயர். உருண்டை வடிவமாக இருக்கக்கூடியது காக்கஸ் அப்படின்னு கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. தனித்தனியாக காணப்படும் பாக்டீரியாக்களின் பெயர் டிப்ளோகாக்கஸ். தனித்தனியாக காணப்படும் பாக்டீரியாக்கள் பெயர் டிப்ளோகாக்கஸ். கொத்தாக காணப்படும் பாக்டீரியாக்கள் பெயர் ஸ்டைப்ளோகாக்கஸ். கொத்தாக இருக்கக்கூடியது, அதோடய வடிவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் பார்த்தவொடனே தெரியும் உங்களுக்கு. கொத்தாக காணப்படும் பாக்டீரியாக்கள் பெயர் ஸ்டைப்ளோகாக்கஸ். சங்கிலி தொடர் போல காணப்படும் பாக்டீரியாக்கள் பெயர் ஸ்ட்ரைப்டோகாக்கஸ். ஸ்ட்ரைப்டோகாக்கஸ் அப்படிமா, ஸ்ட்ரிப்டோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். கோல் வடிவ பாக்டீரியாக்கள் பெயர் பெசிலஸ். கோல் வடிவத்தில் இருக்கக்கூடியது பெசிலஸ். திருகு வடிவ பாக்டீரியாவுக்கு பெயர், ஓகேங்களா? சுருள் சுருளாக இருக்கும், அதனால் வந்து ஸ்பைர் இல்லம், அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால ஸ்பைர் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைர் இல்லம் ரொம்ப முக்கியமானது. பாக்டீரியாக்கள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகர பயன்படும் உறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கசையிழைகள். கசையிழைகள் மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு இடற்பெயர்ச்சி செய்யுது. ட்ரைக்கஸ்களை பெற்ற பாக்டீரியாங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஏ ட்ரைக்கஸ். ட்ரைக்கஸ்களை பெற்ற பாக்டீரியாங்களுக்கு ஏ ட்ரைக்கஸ்னு பேர். ஒட்டுண்ணி பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு டிப்ளோகாக்கஸ். ஒட்டுண்ணி பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு டிப்ளோகாக்கஸ். மட்குண்ணி பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு பெசிலஸ். மட்குண்ணி பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு பெசிலஸ். கூட்டுரி பாக்டீரியாக்களுக்கு எடுத்துக்காட்டு ரைசோபியம். ரைசோபியம்ங்கிறது நம்ம அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு இது, ரைசோபியம், ஓகேங்களா? கூட்டுரி பாக்டீரியாக்கள், கூட்டுரி பாக்டீரியாக்கள் வாழும் தாவரம் லெக்யூமினஸ் தாவரங்கள்னு சொல்லுவாங்க. லெக்யூமினஸ் தாவரங்கள். நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா பெயர் ரைசோபியம். அதாவது நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா எதுனா ரைசோபியம். அதனால தான் ரைசோபியம் நிறைய வந்து நம்ம உரங்கள் மாதிரி பயன்படுத்துகிறோம் இந்த மண்ணில். இது வந்து பாக்டீரியாக்களை பற்றின இன்றைய கேள்விகளை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.